ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவள்ளி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருக்ஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலாமி வாண்யாம் கோதாம் அனன்ய சரணம் சரணம் பிரபதே. விஷ்ணு சித்தன் மகளாகிய கோதை என்னும் ஆண்டாள் பாவை நோன்பு முடித்து விடுகிறாள். இந்த பாவை நோன்பு முடித்த உடனே அந்த விரதத்தை அவன் அரங்கன் மனதார ஏற்றுக்கொண்டதாக கனவிலே வந்து கூறுகிறான், ஆண்டாளின் கனவிலே கூறுகிறான். இதை கேட்டதும் ஆண்டாளுக்கு மகிழ்ச்சி என்றால் சொல்லவே முடியாது, அளவிட முடியாத சந்தோஷம் ஏற்படுகிறது. ஆனால் அவன் சொன்ன மாதிரி வரவே இல்லை. நாட்கள் தள்ளிக்கொண்டே போகின்றன. இவளுக்கு அப்போது 5 வயது என்று பார்த்தோம் அல்லவா. அந்த காலத்துல எல்லாம் 5 வயதிலேயே திருமணமாகி விடுமாம். சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து விடுவார்கள். அதனால் பெரியாழ்வார் பார்க்கிறார், தன் மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டும், மகளிடம் கேட்போம் என்று மகளிடம் வந்து கேட்கிறார். அம்மா கோதே, உனக்கு நான் வந்து திருமணம் செய்து வைக்கலாம் என்றிருக்கிறேன், மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கலாமா என்று கேட்கிறார். ஆனால் அவளோ விடாபிடியாக சொல்கிறாள், மானிடவர்க்கே நான் பேச்சுப்படல் வாழகில்லேன் கண்டாய் அப்படின்னு சொல்கிறார். அப்பா, நான் என் மானிடவர்களை திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லையப்பா என்று உறுதியாக கூறுகிறார். இதை கேட்ட உடனே பெரியாழ்வார் திடுக்கிட்டு போகிறார். அம்மா, நாம் இருப்பதோ கலியுகத்திலேமா, யாரை நீ திருமணம் செய்து கொள்வாய் என்று கேட்கிறார். அதற்கு அவள், கண்ணனினும் கரும் தெய்வம் காட்சி பழகி கிடந்தேனே அப்பா, கண்ணன் தான் எனது கணவர் என்று நான் மனதிலே வரித்து விட்டேன் அப்பா, நான் அவரை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று உறுதியாக கூறுகிறார். அம்மா, கண்ணனும் ராமனும் அவதரித்தது த்ரேதாயுகமும் துவாபராயுகமும், நான் எங்கேமா செல்வேன், கிருஷ்ணனை நான் துவாபராயுகத்தில் தானமா பார்க்க முடியும், ராமனை த்ரேதாயுகத்தில் தானே காண முடியும், நான் எங்கேமா செல்வேன், நாம இருப்பதோ கலியுகம், இப்போ வந்து கடவுள் வந்து அர்ச்சாமூர்த்தியாக அது சிலை வடிவமாக அல்லவா இருக்கிறார், எப்படியம்மா உன்னை வந்து திருமணம் செய்து கொள்வார் என்று அவருக்கு புரியாமல் புலம்புகிறார். அவ்வளோ உறுதியாக இருக்கிறாள். சரி, மகளை விட்டு கொடுத்து விட்டு பிடிப்போம், அவள் போக்கிலே விட்டு பிடிப்போம் என்று கேட்கிறார். அம்மா, 108 திவ்ய தேசங்களிலே 2 திவ்ய தேசங்கள் இந்த உடம்போடு இந்த சரீரத்தோடு நாம் சென்று பார்க்க முடியாது. அப்போ 106 திவ்ய தேச பெருமாள்கள் தான் இருக்கிறார்கள். அந்த 106 திவ்ய தேச பெருமாள்களிலே உனக்கு யாரை பிடிக்கும் என்று சொல் என்று கேட்கிறார். அதற்கு அப்பா, நீங்களே வரிசைப்படுத்தி சொல்லுங்கள், நான் குறிப்பிடுகிறேன் என்கிறார். அப்போ பெரியாழ்வார் பத்ரிநாராயணன் முதல் ஆரம்பித்தார். அப்படியே மேலேருந்து கீழ் வரைக்கும் வருகிறார், வடக்கிலிருந்து தெற்கு வரை வருகிறார். அப்படியே வரும்போது பத்ரிநாராயணனை சொல்லும்போது, அப்பா அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கார், நான் எப்படி அப்பா திருமணம் செய்து கொள்ள முடியும், நான் உங்களை விட்டு அவ்வளோ தூரம் சென்றிருக்க முடியுமா, வேண்டாம் அப்பா. இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசமாக ஒவ்வொரு ஊர் பெருமாளாக அவர் சொல்லிக்கொண்டு வரும்போது வேண்டாம் வேண்டாம் என்கிறார். திருமலை, அதாவது திருவேங்கடமுடியான் திருப்பதியே சொல்கிறார். அதற்கு அவள் சொல்கிறார், அப்பா அவரே கடனில் இருக்கிறார், குபேரனிடம் கடன் வாங்கியிருக்கிறார், அது இல்லாமல் தினமும் அவருக்கு ஸ்ரீனிவாச கல்யாணம் நடந்து கொண்டிருக்கிறது, எனக்கு வேண்டாம் அப்பா. இப்படி ஒவ்வொருத்தராக இவள் சொல்லிக்கொண்டே வருகின்றாள். இவ்வாறு சொல்லிக்கொண்டே வரும்போது கடைசியிலே பூலோக வைகுண்டமாம் திருவரங்கம், அதாவது ஸ்ரீரங்கத்தை பற்றி சொல்கிறார். அப்பா அவரே தான் செங்கோல் உடைய திருவரங்க செல்வனார் என் மணவாளர், கொப்பூழகர் கண்ணழகர் அவரே என்று கூறுகிறாள். இதை கேட்ட உடனே அவருக்கு ஆச்சரியம். அம்மா, என்னம்மா செய்வேன் என்று மனதுக்குள்ளே நினைத்து கொண்டு அவள் இவ்வளவு உறுதியாக சொல்கிறாளே, இந்த ஸ்ரீரங்கத்து நாதனியே எனது கணவர் என்று சொல்கிறாளே, அவரைத்தான் மணப்பேன் என்று சொல்கிறாளே என்று அவருக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். ஆனால் என்ன செய்வது, புலம்புகிறாள். பெண்ணை பெற்றவராயிற்றே, புலம்புகிறார். புலம்புவது மட்டுமல்லாமல் ஓடுகிறார் வடபத்ர சாயிடம். நாம் எதாக இருந்தாலும் நமக்கு பிடித்த கடவுளிடம் ஓடுவோம் அல்லவா. அதுபோலவே பெரியாழ்வார் வடபத்ர சாயி கோவிலுக்கு செல்கிறார். அங்கே சென்று அந்த அரங்கனிடம் புலம்புகிறார். அப்பா அரங்கனே, அவள் வந்து அரங்கநாதர் பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கத்திலே சைனித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரங்கநாதனை அல்லவா மணக்கிறேன் என்கிறாள். நான் என்னப்பா செய்வேன் என்று புலம்புகிறார். புலம்பி விட்டு வீடு திரும்புகிறார். வீடு திரும்பும் போது அன்றைய இரவிலே படுத்துகிறார், தூக்கம் வரவில்லை, புரண்டு புரண்டு படுக்கிறார், தூக்கம் வரவே இல்லை. அன்று கொஞ்ச நேரம் கழித்து கண் அசருகிறார். அப்பொழுது அந்த விடியற்காலையிலே அவருக்கு ஒரு கனவு வருகிறது. அரங்கன் கனவிலே தோன்றுகிறான், உன் மகளை திருவரங்கத்திற்கு அழைத்து வாரும், நான் அவளை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். பெரியாழ்வார் கனவிலே தோன்றிய அதே அரங்கன் பாண்டிய மன்னனின் கனவிலும் தோன்றி ஆண்டாளை திருவரங்கம் அழைத்து வரும்படி உத்தரவிடுகிறான். ஆகையால் பாண்டிய மன்னன் பெரியாழ்வாரை தேடி வருகிறார்.
பெரியாழ்வாரிடம் விவரத்தை சொல்லி ஆண்டாளை அலங்கரிக்கிறார்கள். ஊர் மக்கள் எல்லோரும் கூடி எங்கள் பெண் ஆண்டாள் அரங்கனை ஆண்டாள் என்று பெருமிதம் கொள்கிறார்கள். பள்ளக்கிலே திரைசீலை இட்டு அலங்காரங்கள் செய்து முன்னே மேலவாத்தியங்கள் கொட்ட பின்னே சீர்சனத்திகளோடு எல்லோரும் ஊர் மக்கள் கூடி ஆண்டாளை பள்ளக்கிலே அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் திருவரங்கம் நோக்கி. அப்படி வந்து கொண்டிருக்கும் வேளையிலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து திருவரங்கம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கங்கையில் புனிதமாய காவேரியை நடுவு பாட்டு என்று காவேரி கரை வந்ததும் ஆண்டாள் கேட்கிறாள், அப்பா அரங்கம் வந்துவிட்டது போல, என்னால் காவேரியின் வாசம் வீசுகிறது அப்பா. அவள் அரங்கனின் திருவடியை வரையடைவிட்டு கொண்டல்லவா சென்று கொண்டிருக்கிறாள் என்று அவள் சொல்கிறாள். இங்கே நாம் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொள்ளலாம் என்று தனது தகப்பனிடம் சொல்கிறாள். ஆகவே அங்கே அந்த காவிரி கரையிலே இறங்குகிறார்கள். இறங்கி காவிரியில் நீராடிவிட்டு தன்னை அலங்கரித்து கொண்டு இங்கேயே காத்திருக்கிறாள். இறங்கனிடமிருந்து பெரிய கோவில், ஸ்ரீரங்கம் கோவில் பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அல்லவா, அந்த பெரிய கோவிலிருந்து தனக்கு உத்தரவு வரும் என்று காத்து கொண்டிருக்கிறாள் காவிரி கரையிலே. இன்றும் இருக்கிறது மேலடவளஞ்சான் வீதி என்னும் இடத்திலே வெளியாண்டாள் சன்னதியாக ஆண்டாள் அங்கே அருள் பாடித்து கொண்டிருக்கிறாள். அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் போது பெரிய கோவில் என்னும் ஸ்ரீரங்கம் கோவிலிருந்து கைங்கரியபரர்கள் அரங்கனின் உத்தரவு ஏந்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். பல்லக்கை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டாளை அழைத்து செல்வதற்கு. ஆண்டாளை அழைத்து கொண்டு போகிறார்கள் ஸ்ரீரங்கம் கோவிலை நோக்கி. கோவிலுக்கு செல்லும் வழியெல்லாம் பெரியாழ்வாருக்கு மனதிலே ஒரே படபடப்பு, ஒன்றுமே பேசவில்லை. ஆண்டாளுக்கு அதைவிட ஒரு படபடப்பு. அரங்கனை காணப்போகிறோம் என்கிற ஆவல் அவளுடைய மனதிலே மிகுந்து காணப்பட்டது. ஒரு பரவச நிலையில் இருந்தாள். கோவிலுக்குள்ளே நுழைகிறார்கள், ஆரியப்படால் தாண்டுகிறார்கள், நாளிகேட்டான் தாண்டுகிறார்கள், காயத்ரி மண்டபத்திற்கு அருகில் சென்று விட்டார்கள். அப்பொழுது ஊர் மக்கள் பெரியாழ்வார் அனைவரும் அந்த காயத்ரி மண்டபத்திலே நிற்கிறார்கள். ஆண்டாள் மட்டும் சற்றே முன்னே சென்று அந்த இரு திருமண தூண்களுக்கு நடுவே இருக்கும் பெரிய பெருமாளாகிய அரங்கனை காண்கிறாள். பட்டர் சுவாமிகள் மங்களஹாரதி எடுக்கிறார். மங்களாரதி எடுக்கும்போது ஆதிசேஷனில் சயனித்து கொண்டிருந்த அரங்கன் மிக அழகாக செந்தாமரை கண்களோடு திருமுடி சூடியவனாய் சீவச்ச மார்போடு அழகிய அதரத்தோடு, அதாவது திருவயிறு திருமார்பு அனைத்தும் அழகாக நீண்ட கால்களோடு நீண்ட கையோடு திருவடி செந்தாமரையாக காண பரவசமாக ஆண்டாள் அத்துணியும் தரிசிக்கிறாள். அந்த நொடியிலே அரங்கனோடு ஐக்கியமாகி விடுகிறாள். அப்பொழுது பெரியாழ்வார் கண்களிலிருந்து தாரை தாரையாக அப்படி கண்ணீர் வழிகிறது. அதை பார்த்த மக்கள் அத்துணை பேரும் வாயெடுத்து நிற்கிறார்கள். பெரியாழ்வார் புலம்புகிறார், ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தின் செங்கன்மாள் தான் கொண்டு சென்றானே என்று அவர் அப்போது பாடுகிறார், அதை புலம்புகிறார். அப்பொழுது அரங்கன் அசிரீரியாக வந்து சொல்கிறார், பெரியாழ்வாரே, நீ ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு திரும்பி செல்லவும், நாம் உம் மகளை ஏற்றுக்கொண்டேன். அவளோடு நான் திருமணம் செய்து தட்சாமூர்த்தியாக வந்திருந்து உனக்கு காட்சியளிப்பேன். பங்குனி உத்தர திருநாளிலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே திருமண கோலத்தோடு உங்களுக்கு காட்சி தருவேன் என்று பெரியாழ்வாருக்கு கூறுகிறார் அரங்கன். அதை கேட்டு பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு திரும்புகிறார். பங்குனி உத்திரத்தன்று ரெங்கமன்னாருடன் ஆண்டாளுக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. அத்துணை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்கும் அருள் புரிகிறார்கள் இருவரும் தம்பதி சமேதராக. ஆண்டாளின் திருக்கல்யாணத்தை கேட்டவர்களுக்கும் பார்த்தவர்களுக்கும் நன்மையே நடக்கும். அனைவரும் நன்று உலகத்தில் வாழ வேண்டும், சகல சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நன்றி கூறுகிறேன். வணக்கம்.